ஒரு லிட்டர் பால் பாக்கெட்டுகளை மட்டும் குறிவைத்து தூக்கும் இரண்டு திருடர்கள். அடிக்கடி பால் பாக்கெட்டுகள் திருடப்படுவதால் பல ஆயிரம் ரூபாய் நஷ்டத்தில் ஆழ்ந்த விற்பனையாளர். சிசிடிவிகளில் சிக்கிய வெள்ளை சாக்குப்பைகளை கொண்டு வந்த திருடர்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாபாளையம் புதூர் பகுதியில சபாபதி அப்படின்ற ஒருத்தர் பால் விற்பனை நிலையம் ஒண்ணு நடத்திட்டு வராங்க. இவருடைய விற்பனை நிலையத்துல அதிகாலை 1 மணி அளவுல கூட்டுறவு சங்கத்தின் மூலமா கொண்டு வரப்பட பால்கள் அங்க இருக்கக்கூடிய டப்பாக்கள்ல இறக்கி வைக்கப்பட்டிருக்கு. இது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த டப்பாக்கள்ல இருக்க பால்கள் தொடர்ந்து காணாம போய் வந்ததால இத பத்தி சங்க ஊழியர்கள் கிட்ட விற்பனையாளர் புகாரம் கொடுத்திருக்காங்க. அதே சமயம் பல ஆயிரம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து அந்த திருட்டு சம்பவத்தை கண்காணிக்கிறதுக்காக அவருடைய கடைக்கு வெளியில சிசிடிவி கேமராக்களை பொருத்திருக்காரு. இதன் மூலமா கண்காணிக்கவும் தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ரெண்டு இளைஞர்கள் இரவு 1 மணி நேரத்துல வெள்ளை நிற சாக்கு பையோட அங்க வந்து 1 லிட்டர் பால் பாக்கெட்டுகளை குறி வச்சு அதை திருடிட்டு போகக்கூடிய காட்சிகள் பதிவாகிருக்கு. இந்த காட்சிகள் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. இது தொடர்ந்து இந்த சிசிடிவி காட்சிகளை காவல் நிலையத்துல கொடுத்து புகாரும் கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து காவல்துறையினரும் இரவு நேரங்கள்ல ரோந்து பணிகளை அதிகரிச்சா இந்த மாதிரியான திருட்டு சம்பவங்களை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுது.